அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், அம்மா பாத். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக உசைன் மன்பாயி என்பவர் அல் குர்ஆனுக்கு முரண்படும் செய்திகள் சம்பந்தமாக ஒரு மறுப்புரையை பேசியிருந்தார். அந்த மறுப்புரையை ஒரு சிலர் முகநூலிலும் பதிவு செய்திருந்தார்கள். அவர் அதிலே எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு வாதங்களுக்கான பதில்களை நாம் பார்த்து வருகிறோம். அவர் மிக முக்கியமான ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். என்ன சொல்கிறார்? இவர்கள் சிஹரை நம்புபவர்களை முஷ்ரிக்கள், காஃபிர்கள் என்று கூறுகிறார்கள். ஒரு மனிதனை அட்டாக் செய்ய வேண்டும் என்றால் கத்தி தேவை, ஒரு சாதனம் தேவை. இப்படி ஒரு சாதனம் இல்லாமல், எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் ஒரு மனிதர் இன்னொரு மனிதனை தாக்குதலுக்கு உள்ளாக்க முடியுமா என்ற மாதிரி இவங்க கேட்கிறாங்க. இது தெளிவான நாத்திகம் தானே என்று அவர் சொல்கிறார். இரண்டாவது என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, சரிப்பா, இந்த சிகரை நம்புபவர்கள் எல்லாம் முஷ்ரிக்குகள், காஃபிர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், எப்படி ஒரு மனிதன் அட்டாக் செய்ய வேண்டுமேயானால் கத்தி தேவைப்படும், கல்லு தேவைப்படும். இதெல்லாம் இருந்தால் ஒரு மனிதன் மனிதனை அட்டாக் செய்யலாம். எந்த ஒரு சாதனமும் இல்லாமல், எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் ஒரு மனிதன் மற்றவர்களை தாக்குதல் நடத்துகிறானே ஆனால் இது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்படி ஒருத்தன் பேசுறதே நாத்திகம் தான். இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னா, உசைன் மன்பாயி என்பவர் நாம் என்ன நிலைப்பாட்டை அறிவிக்கிறோம், இஸ்லாம் அது சம்பந்தமாக என்ன சொல்கிறது என்பதை பற்றிய போதிய அறிவு அவருக்கு இல்லை என்பது தெளிவாக விளங்குது. நாங்க என்ன சொல்றோம், ஒரு மனிதன் பிற மனிதனை தாக்குதலுக்கு உள்ளாக்குவதாக இருந்தால் ஒரு சாதனம் தேவை என்று சொல்கிறோம். ஒரு சாதனம் இல்லாமல் ஒருவர் இன்னொருவருக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது என்று சொல்கிறோம். இப்ப சாதனம் என்று சொன்ன உடனே இவர் என்ன நினைச்சிட்டார் என்று சொன்னா, ஒரு கத்தி தான் சாதனம், ஒரு உருட்டு கட்டை மட்டும்தான் சாதனம், ஒரு பொருள் தான் சாதனம் என்று நினைத்து விட்டார். சாதனம் என்பதற்கு ஒரு பொருளே இருக்க வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஒரு வார்த்தை கூட சாதனமாக இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா, நான் உசைன் மன்பை என்பவரை கோபப்படுத்த நினைக்கிறேன், அதுக்கு கடுமையான வார்த்தைகளால் அவரை திட்டுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உசைன் மன்பை என்பவர் ஒரு புறம்போக்கு என்று நான் சொன்னேன் வச்சா அவருக்கு கோபம் ஏற்படும். இதே போன்ற வார்த்தையை அவர் எனக்கு திருப்பி சொன்னார் என்று வைங்க, எனக்கும் கோபம் ஏற்படும். அப்ப ஒரு சாதனமாக இந்த இடத்துல எது வந்து நிக்குது, வார்த்தைகள் மனுஷனை கோபப்படுத்தக்கூடிய ஒரு ஊடகமாக, ஒரு சாதனமாக மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய தீய சொற்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி சாதனமாக எதுவாகவும் இருக்கலாம். இதே உசைன் மன்பை அவருடைய மண்டையை புலக்கணும் என்று சொன்னா, ஒரு உருட்டு கட்டை எடுத்து அவட்ட மண்டல அடி 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 என்று அடிக்கணும், அப்பதான் அவட்ட மண்டை புலக்கும். சும்மனா எந்த ஒரு உருட்டு கட்டையும் பயன்படுத்தாம உசைன் மன்பையின் மண்டை பிளக்க வேண்டும் என்று சொன்னா அவட்ட மண்டை புலக்குமா? புலக்காது. இதே மாதிரி உசைன் மன்பை மாறி எனக்கு கூட செய்யலாம். அவ ஏன் மண்டையை புலக்கணும் நினைச்சா கூட இதே காரியத்தை செய்யணும். அப்ப இந்த உருட்டு கட்டை என்பது நான் பயன்படுத்தினாலும், உசைன் மன்பை எனக்கு எதிராக பயன்படுத்தினாலும் அதுல தாக்கம் ஏற்படும், தாக்குதல் நடக்கும், காயம் ஏற்படும். இன்னும் சொல்ல போனால், ஒருவர் ஒரு கத்தியை எடுத்து மற்றும் ஒருவரை தாக்குகிறார், அந்த தாக்கப்படுபவருக்கு கத்தியினால் ஒரு தாக்குதல் ஏற்படுகிறது. இதே கத்திய அந்த தாக்குதலுக்கு உள்ளானவர் மீண்டும் தாக்கியவரை கூட என்ன செய்யலாம், அதே கத்தியை வைத்து தாக்கிவிடலாம். அப்ப சாதனம் என்பது யாரு பயன்படுத்தினாலும் அந்த சாதனத்தின் ஊடாக வெளிப்பட வேண்டிய அந்த பாதிப்பு நிகழும். அப்ப நான் உருட்டுக்கட்டையை பயன்படுத்தினாலும், இன்னொருவர் உருட்டுக்கட்டையை பயன்படுத்தினாலும், நான் கத்தியை பயன்படுத்தினாலும், இன்னொருவர் கத்தியை பயன்படுத்தினாலும், நான் தீய சொற்களை பயன்படுத்தினாலும், இன்னொருவர் எனக்கு எதிராக அந்த தீய சொற்களை பயன்படுத்தினாலும், அதன் மூலம் என்ன பாதிப்பு விளைவிக்க வேண்டும் என்று இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறானோ அது கண்டிப்பாக நிகழும் என்பதுதான் புறச்சாதனம் என்பது. அப்ப உலகத்துல சக மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் எதை விதிமுறையாக வைத்திருக்கின்றானோ அந்த விதிமுறைகளில் உள்ள பொருளையோ சொல்லையோ அல்லது ஒரு ஊடகத்தையோ யாரு பயன்படுத்தினாலும் அதன் மூலம் ஒருவருக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதுதான் துணை சாதனம். இது அல்லாத மற்ற எல்லா வழிமுறைகளும்
அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இதை நீங்க புரிஞ்சு கொள்றதாக இருந்தா, இப்போ ஒருவர் ஒரு சூனியக்காரனிடம் செல்கிறார், ஒருவனுக்கு சூனியம் வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த சூனியக்காரன் யாருக்கு எதிராக சூனியம் வைக்க வேண்டுமோ அந்த மனிதரை தொடாமல், பார்க்காமல், சந்திக்காமல், அவனோடு எந்த ஒரு தொடர்பையும் ஏற்படுத்தாமல் அவனுக்கு பாதிப்பை விளைவிக்கினான் என்று ஒருவர் நம்பினால், இது மனிதர்கள் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதா? அப்ப சூனியக்காரன் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்த நினைச்சா, பாதிப்பு ஏற்படுத்த வேண்டியவன் வியர்வையோ சட்டையோ அல்லது வேற ஏதாவது பொருட்களையோ பயன்படுத்தி, அவன தலைமுடியையோ சீப்பையோ பயன்படுத்தி அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறான். எப்படி? அதன் மூலம் ஒரு பொம்மையை தயாரிக்கிறான், அந்த பொம்மைக்கு அவனுடைய பெயரை வைக்கிறான், அந்த பொம்மையோட வயிற்றுல குத்தினா யாருக்கு சூனியம் செய்யப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதோ அவனுக்கு வயிற்று வலி ஏற்படுது, பொம்மைல காலுக்கு குத்தினா அவனுடைய கால் முடங்குகிறது, பொம்மைட கையை கலட்டி எடுத்தா அவன்ட கை உடைந்து செல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் சூனியக்காரர்கள் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள். இது சாதாரணமாக ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதத்தில் அமைந்ததா, அல்லது இந்த மாதிரி பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் யாருக்குரியது? இதை இவர்கள் ஏன் சிந்திக்கிறாங்கல்ல, இது நாத்திகமா பேசுறோம், இது அடிப்படையான அறிவு. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் எந்த ஆற்றலை வழங்கியிருக்கிறான், எந்த சக்தியை வழங்கியிருக்கிறான், மனிதர்களுடைய பலவீனங்கள் என்ன என்பதை பற்றி இஸ்லாம் தெளிவாக பேசுகிறது. இந்த அடிப்படையிலிருந்து பார்க்கின்ற நேரத்தில் சூனியக்காரர்கள் சாதாரண மனிதன் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதை போன்ற ஒரு நிலையிலிருந்து பாதிப்பை ஏற்படுத்துகிறானா, அல்லது விசேடமான பிரத்யேகமான அல்லாஹ் எப்படி பிறரொருவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு சில வழிமுறைகளை பயன்படுத்துவானோ அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி பாதிப்பை ஏற்படுத்துகிறானா, என்ன நாத்திகம் என்றீங்க? தெளிவாக திருக்குர்ஆன் அடிப்படையிலிருந்து சிந்தித்தால் இவன் அல்லாஹ் இயங்குவதை போன்று, அல்லாஹ் செயல்படுவதை போன்று செயல்படுகிறான் என்ற நம்பிக்கை இந்த சூனியம் விஷயத்தில் வருகிறதா இல்லையா? இதனாலே தானே இதை சிறுக்கென்கிறோம், இதனாலே தானே இந்த விஷயத்தை நம்புவது இணை கற்பித்தல் என்று சொல்கிறோம். இப்ப யாராவது சொல்லலாம், சூனியக்காரனும் துணை சாதனத்தை பயன்படுத்துகிறான். என்ன துணை சாதனம்? அந்த யாருக்கு எதிராக சூனியம் வைக்கணும் என்று நினைக்கிறானோ அவனுடைய வியர்வைய சட்டைய சீப்ப தலைமுடிய இதை பயன்படுத்துறானா இல்லையா? அதை வச்சுதானே பொம்மையை உருவாக்குறான். அப்ப இது ஒரு துணை சாதனமா இல்லையா என்று சிலர் வாதிடலாம். இது துணை சாதனமாக இருந்தா இந்த பொருட்களை வைத்து சாதாரண இன்னொரு மனிதன் அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலுமா? ஒருத்தனுடைய வேர்வையை வச்சு, ஒருத்தனுடைய தலைமுடிய வச்சு, ஒருத்தனுடைய சீப்ப வச்சு சூனியக்காரன் அல்லாத சாதாரண ஒரு மனிதன் சூனியக்காரன் எப்படி அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினானோ அந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாமா? ஏற்படுத்த முடியாது. துணை சாதனமாக இருந்தால் சூனியக்காரன் அதை பயன்படுத்தும் போது எந்த விளைவு ஏற்படுகிறதோ அதே விளைவு சாதாரண ஒரு மனிதன் அதனை பயன்படுத்தும் பொழுதும் ஏற்பட வேண்டுமா இல்லையா? அப்படியா நடக்குது? சூனியக்காரனுக்கு நீங்க பிரத்யேகமான ஒரு ஆற்றலை கொடுக்கறீங்க. அவன் அல்லாஹ் இயங்குவதை போன்று இயங்குகிறான் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். எப்படி நடக்குது? அவன் பொம்மைக்கு கட்டளை இடுகின்றான், சில மந்திர வார்த்தைகளை கூறுகிறான். அப்படி கூறும் பொழுது இவன் என்ன பாதிப்பு அந்த மனிதனுக்கு ஏற்பட வேண்டும் என்று நினைக்கின்றானோ அந்த பாதிப்பை இவனுடைய கட்டளைகளினால், இவனுடைய மந்திரங்களினால் ஏற்படுத்தலாம் என்று சாதாரண மனிதர்கள் நினைக்கிறார்கள் என்றால், நம்புகிறார்கள் என்றால், இது சிறுக்கு இல்லையா? இது தெளிவான இணை கற்பித்தல் இல்லையா? அப்ப துணை சாதனம் என்றது என்னென்ற தெரியாமல் உசைன் மண்பை உளறி கொண்டு இருக்கிறார் என்பது தெளிவாக விளங்குதா இல்லையா? இஸ்லாம் என்ன சொல்கிறது? தான் செயல்படுவதை போன்று செயல்படக்கூடிய ஆற்றலை யாராவது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றானா? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 35வது அத்தியாயத்துல 13வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ மா யம்லிகூன மின் கித்மீர், அவர்கள் அன்றுவளவும் அதிகாரம் படைத்தவர்கள் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், நீங்க அல்லாஹ்வை விட்டுட்டு யாரை அழைக்கிறீங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. அதே போன்று திருக்குர்ஆன்ல 34வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை அன்றி யாரை கற்பனை செய்து கொண்டு அழைக்கிறீர்களோ அவர்களை அழைத்து பாருங்கள், அவர்களுக்கு வானங்களிலும் பூமியிலும் அன்னு வளவும்
அதிகாரம் கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறார். நீங்க அல்லாஹ்வை விட்டுட்டு யாரை அழைத்தாலும் அவர்களுக்கு வானத்திலும் அதிகாரம் இல்லை, பூமியிலும் அதிகாரம் இல்லை. அல்லாஹ்க்கு இருக்கக்கூடிய அந்த பவர் அல்லாஹ் அல்லாதவர்கள் யாருக்கும் இல்லை, எந்த மனிதருக்கும் இல்லை, எந்த ஒரு பொருளுக்கும் இல்லை, எந்த ஒரு ஜீவராசிக்கும் இல்லை என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார். இதை உறுதியாக நம்புவதுதான் ஏகத்துவம். அந்த அதிகாரங்கள்ல மிக முக்கியமான ஒன்றுதான் நன்மை செய்யும் அதிகாரம், தீமை செய்யும் அதிகாரம். இதை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல என்ன சொல்கிறான் தெரியுமா? ஐந்தாவது அத்தியாயத்தில் 76வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், குல் அத்அபுதுன மின் துனில்லாஹி மா லா யம்லிகு லக்கும் லர்ரம் வலா நஃஆ. அல்லாஹ்வை அன்றி நன்மையும் தீமையும் செய்ய முடியாதவர்களையா நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேக்குறான். அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் நன்மை செய்யவும் முடியாது, தீமை செய்யவும் முடியாது என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார். அதே போன்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 10வது அத்தியாயத்துல 18வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு நன்மையும் செய்ய முடியாத தீமையும் செய்ய முடியாதவைகளை அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை விட்டுட்டு கற்பனை கடவுள்களாக யாரை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ்வை விட்டுட்டு யாரை அதிகாரம் படைத்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு நன்மை செய்வதற்கும் சக்தி இல்லை, எந்த ஒரு தீமை செய்வதற்கும் சக்தி இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்க்கு மாத்திரம்தான் ஒருவருக்கு நன்மை செய்யும் சக்தியும் தீமை செய்யும் சக்தியும் அதிகாரமும் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு மருத்துவர் இருக்கிறார், அந்த மருத்துவர் நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரைகளை வழங்குகிறார். இப்ப அந்த நோயாளிகளுக்கு இவர் நன்மையை செய்து விட்டார். இந்த நன்மை எது குறிக்கிறதா? அதே போன்று ஒரு மருத்துவர் ஒரு நோயாளி வருகின்ற நேரத்தில் லேசா மருந்துல விஷத்தை கலந்து கொடுத்து விடுகிறார், தீமை செய்கிறார். இந்த தீமையை பத்தி இந்த வசனம் பேசுதா? அதே போன்ற ஒரு பாடசாலையில் ஆசிரியர் ஒருவர் இருக்கிறார், அவர் மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறார், அந்த மாணவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறார். இதே ஆசிரியர் அந்த மாணவர்கள் சேட்டை செய்கின்ற நேரத்தில் மாணவர்களை தண்டிக்கிறார், மாணவர்களுக்கு தீமை இழைக்கிறார். இப்படி மனிதர்கள் பிற மனிதர்களுக்கு நன்மை செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும். அப்ப அல்லாஹ் முடியாது என்றான். அப்ப மனிதர்கள் செய்யக்கூடிய நன்மையை பற்றி, மனிதர்கள் செய்யக்கூடிய தீமையை பத்தி அல்லாஹ் பேசுறானா? மனிதர்கள் நன்மை செய்வதாக இருந்தா எப்படி செய்வாங்க, மனிதர்கள் தீங்கு செய்வதாக இருந்தா எப்படி செய்வாங்க? மனிதர்கள் நன்மை செய்வதாக இருந்தா அதற்கு ஒரு துணை சாதனம் இருக்கும், மருந்து மாத்திரைகள். ஒரு மருத்துவர் நன்மைக்கான துணை சாதனமாக பயன்படுத்துவார். கல்வி முறை பாட புத்தகங்கள் கற்பிக்கும் சாதனங்கள் ஒரு ஆசிரியர் மாணவருக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு சாதனமாக பயன்படுத்துவார். மருத்துவர் ஒரு நோயாளியை விஷம் வைத்து கொலை செய்ய நினைத்தால் அவர் மருந்து மாத்திரைகளில் பயன்படுத்துகின்ற விஷத்தை ஒரு சாதனமாக பயன்படுத்தி தீங்கிழைக்கிறார். இதே போன்ற ஆசிரியர் ஒருவர் ஒரு மாணவரை தண்டிப்பதற்காக துணை சாதனமாக ஒரு பெரம்பையோ அல்லது தும்புத்தடியையோ எதையாவது ஒன்றை பயன்படுத்தி தண்டிப்பார் என்று சொன்னா அது அவருடைய துணை சாதனம். மனிதர்கள் பிற மனிதர்களுக்கு நன்மை செய்வதற்கும் துணை சாதனங்கள் அவசியப்படுகின்றன, மனிதர்கள் பிற மனிதர்களுக்கு தீமை செய்வதற்கும் துணை சாதனங்கள் அவசியப்படுகின்றன. இந்த மாதிரி ஒரு நிலையில் தான் அல்லாஹ் மனிதர்களுக்கு நன்மை செய்வானா? அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுக்க நினைக்கின்றான், அப்படி கொடுக்க நினைப்பதாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு துணை சாதனமாக ஏதாவது ஒன்று வச்சுதான் அல்லாஹ் கொடுப்பானா? அல்லாஹ் கொடுக்க நினைச்சா அது தானா வந்து சேரும். எப்படி எந்த இடத்துல அது வந்து சேரணுமோ அப்படி அந்த இடத்தில் அது வந்து சேர்ந்து விடும். இதுதானே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு செய்கின்ற நன்மை. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கல்வியை வழங்க நினைக்கின்றான், அப்ப கல்வியை வழங்க நினைச்சா அல்லாவிடம் போய் பாடம் படிச்சு புத்தகங்களை விரிச்சு வாசிச்சு காட்டி இப்படிதான் அல்லாஹ் கல்வியை கொடுக்க நினைப்பானா? அல்லாஹ் ஒருவனுக்கு கல்வியை கொடுக்க நினைத்தால் அல்லாஹ் நாடிய விதத்தில் அந்த கல்வி அவனுக்கு வந்து சேர்ந்து விடும். அதே போன்று அல்லாஹ் ஒருவனுக்கு வைத்த வழியை ஏற்படுத்த நினைக்கிறான். அல்லாஹ் எப்படி ஏற்படுத்துவான்? ஒரு துறை சாதனத்தை பயன்படுத்திதா அல்லாஹு தஆலா வைத்த வழியை ஏற்படுத்துவானா? வயிற்று வலி ஏற்படுவதற்குரிய ஏதாவது மருந்து மாத்திரைய இவனுக்கு புகட்ட வைத்துதான் அல்லாஹு தஆலா அவனுடைய வயிற்று வலியை ஏற்படுத்துவானா? இல்லை. அல்லாஹு தஆலா வயிற்று வலி ஏற்படணும் என்று கட்டளையிட்டு விடுவான், உடனடியாக வயிற்று வலி ஏற்பட்டுவிடும். ஒருவனுடைய வியாபாரத்துல நஷ்டத்தை ஏற்படுத்தணும் என்று அல்லாஹ் நினைக்கிறான், அவனுடைய வியாபார தளத்தை போய் தீ வச்சு மூட்டி இப்படிதான் நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு அல்லாஹ் வழிமுறையை பயன்படுத்துவானா? அல்லது ஒத்த வார்த்தை கட்டளையிட்டு அவனுடைய வியாபார ஸ்தலத்தை
தீப்பற்றி எரிவதற்குரிய ஏற்பாட்டை செய்து விடுவானா? அல்லாஹ் நன்மை செய்வதாக இருந்தால், அல்லாஹ் ஒருவனுக்கு தீமை செய்வதாக இருந்தால், எந்த துணை சாதனமும் இல்லாமல் நேரடியாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கொண்டு அல்லாஹு தஆலா நன்மையை ஏற்படுத்துவதையும் தீமையை ஏற்படுத்துவதையும் செய்கிறான் என்பது தெள்ள தெளிவாக திருக்குர்ஆன் மூலம் நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறதா இல்லையா? இது உசைன் மன்பை அவருடைய தலைக்குள்ளே ஏறி விடாதா? ஏற்ற முடியாம இருக்கிறீங்களா, அல்லது ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன விஷயம், நீங்க பதில் சொல்லணும். அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கு நன்மை தீமை செய்வதற்கு பயன்படுத்துகின்ற ஒரே வழிமுறை என்ன? கட்டளையிடுவது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல இரண்டாவது அத்தியாயத்தில் 117வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பதியுஸ் ஸமாவாத்தி வல் அர்ல், அவன்தான் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரி என்று படைத்தவன். வைதா கலா அம்ரன், அவன் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டால், ஃபைன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன், அவன் அந்த காரியத்திற்கு ஆகு என்று கட்டளையிடுவான், அது உடனடியாக ஆகிவிடும் என்பது அல்லாஹ்வுடைய ஆற்றலாக இருக்கிறது. கட்டளைகள் மூலம் காரியம் சாதிப்பது இறைவனுடைய ஆற்றல். இதே போன்று திருக்குர்ஆன்ல 16வது அத்தியாயத்தில் 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னமா கவுலுனா லிஸைன் இதா அரதுனா, நாம் ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டால், நினைத்து விட்டால், நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அன்னகூல லஹு குன் ஃபயகூன், நாம் ஆகு என்று சொல்வோம், அது உடனடியாக ஆகிவிடும். இதே போன்று திருக்குர்ஆன்ல 36வது அத்தியாயத்தில் 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைன், நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு நினைத்தால் அதற்கு நாம் இடுகின்ற கட்டளை என்ன தெரியுமா? அய்யகூல லஹு குன் ஃபயகூன், ஆகு என்று கட்டளையிடுவோம், உடனடியாக ஆகிவிடும். இந்த ஆற்றலை நீங்க யாருக்கு கொண்டு போயிட்டு வைக்கிறீங்க? இந்த ஆற்றல் மிக்கவனாக சூனியக்காரன் இருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா இல்லையா? அவனுடைய அந்த சூனியம் செய்யப்படுகின்ற பொம்மைக்கு அவன் சில மந்திர சொற்களால் கட்டளை இடுகின்றான். அந்த கட்டளைகளின் மூலம் அவன் எந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறானோ, அவன் யாரை தாக்குதலுக்கு உள்ளாக்கணும் என்று நினைக்கிறானோ, அவர்களை தொடாமல் சந்திக்காமல் பார்க்காமல், மனிதன் செய்ய வேண்டிய பாதிப்புக்கான எந்த ஒரு வழிமுறையையும் கையாளாமல், எப்படி அல்லாஹ் கட்டளைகள் மூலம் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றானோ, அதே ஆற்றலை சூனியக்காரன் தன்னுடைய கட்டளைகள் மூலமாக வெளிப்படுத்துகிறான் என்று நீங்கள் நம்புகிறீர்களா இல்லையா? இப்படி நம்பினால் இதற்கு பெயர் இஸ்லாத்தில் என்ன? இதுதான் சிர்க், இதுதான் இணை கற்பித்தல். உலகத்துல தெள்ள தெளிவான ஒரு இணை கற்பித்தல் இருக்குமேயானால் இதுதானுங்க. இது உங்களுக்கு புரியாதா, அல்லது புரியாததை போன்று நடிக்கிறீர்களா? இன்னும் சொல்ல போனால், சூனியக்காரன் ஒருவனுக்கு மனநோயை ஏற்படுத்தணும் என்று நினைக்கிறான். இவன் என்ன பண்ணுவான்? அந்த நபரை சந்தித்து மனநோய் ஏற்படுத்துவதற்கான ஏதாவது மருந்து மாத்திரை அவனுடைய உடலுக்குள்ளே செலுத்துவானா? செலுத்த மாட்டான். எங்கேயோ ஒரு இடத்துல தூரத்துல இருந்து யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும் நினைக்கிறான், அவனுடைய பொருளை ஒன்றை வைத்துக் கொண்டு அதற்கு கட்டளை இடுகின்றான், இந்த நபருக்கு மனநோய் ஏற்பட வேண்டும். அப்படி கட்டளை இடுகின்ற நேரத்தில் சம்பந்தப்பட்ட மனிதருக்கு மனநோய் ஏற்படுகிறது என்று நம்பினால் இது சிர்க் இல்லையா? ஒரு மனிதனுடைய கால் கை முடக்கணும் என்று நினைக்கிறான், அந்த நபரை சந்தித்து உருட்டு கட்டையால் அவனுக்கு அடிச்சு கால் கையை சூனியக்காரன் முறிக்கவில்லை, என்ன செய்கிறான்? எங்கேயோ ஒரு தூரத்துல இருந்து கால் கைகள் முறித்து விட வேண்டும் என்று ஒரு பொம்மைக்கு கட்டளை இடுகின்றான். சம்பந்தப்பட்டான் இந்த மனிதனுடைய கால் கைகள் முறிந்து போகின்றன. இது என்ன? இதற்கு என்ன அர்த்தம்? இதற்கு என்ன பேர்? இது சிர்க் இல்லையா? சிறுக்கென்றதை புரிந்து கொள்வதற்கு இதை விட உங்களுக்கு விளக்கம் தேவையா என்று நான் கேட்கிறேன். அல்லாஹ் எப்படி ஆகு என்ற கட்டளையின் மூலம் ஒருவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவானோ, ஒருவனுக்கு நன்மையை ஏற்படுத்துவானோ, அந்த நன்மையை ஏற்படுத்துகின்ற பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஆற்றல் சூனியக்காரர்களுக்கு இருப்பதாக சலஃபுகளாகிய நீங்கள் நம்புகிறீர்கள். அல்லாஹ்வுடைய இடத்துல சூனியக்காரனை கொண்டு வந்து வச்சிட்டீங்க. அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லபீத் பின் ஆசம் என்ற ஒரு யூத சூனியக்காரன் சூனியம் வைத்தானாம், தலைமுடியில் சூனியம் வைத்தானாம், சீப்பிலே சூனியம் வைத்தானாம், அந்த பொருட்களை ஒரு பாழடைந்த கிணற்றுக்குள்ளே போட்டு அடைத்தானாம். அதன் மூலம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு பாதிப்பு ஏற்பட்டதாம். கான யுஹையலு இலைஹி, அவருக்கு அந்த தகையில் நீடித்தது 6 மாத காலம். செய்யாததை செய்ததாக நினைக்கின்ற தகையில்
ஆறு மாத காலத்துக்கு நீடிக்குது. மனைவியிடம் செல்லாமலே செல்லுகின்ற அந்த தகையில் ஆறு மாத காலத்துக்கு நீடித்தது. இவ்வளவுக்கும் அல்லாஹ்வின் தூதரை அவன் சந்தித்ததாக இல்லை, எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அவன் பயங்கரமான ஆளாச்சு, அவனை சந்தித்தால் மீண்டும் பாதிப்பு வரும் என்று அல்லாஹ்வின் தூதர் அஞ்சியதை போன்ற ஒரு கட்டுக்கதையை எழுதி வைத்திருக்கிறீர்களே, இது ஒரு சாதாரண விஷயமா? யூத சூனியக்காரனுக்கு இந்த ஆற்றல் எப்படி வந்தது? இது அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு நிகரான ஆற்றல் இல்லையா? எந்த தொடர்பும் இல்லாமல் அல்லாஹ்வின் தூதருடைய உள்ளத்துக்குள்ளே ஊடுருவி பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஆற்றல் லபீத் பின் நாசம் என்ற யூத சூனியக்காரனுக்கு இருக்கிறது என்று சலப்புகள் நம்புகிறீர்களே, இது சிறுக்கு இல்லையா? இதை ஏற்றுக்கொள்ள சொல்கிறீர்களா? ரத்தம் கொதிக்க வேணா? அல்லாஹ்வின் தூதரின் உள்ளத்துக்குள்ள ஓடுறவிட்டார் லபீத் பின் நாசம், எந்த ஒரு துணை சாதனமும் இல்லாமல், எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல், எந்த ஒரு ஊடகமும் இல்லாமல், கட்டளைகள் மூலம். எப்படி அல்லாஹ் கட்டளைகள் மூலம் ஒரு அடியானுக்கு ஒரு மனிதனுக்கு உலகத்தில் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் அல்லாஹ் ஒரு தீமையை ஏற்படுத்த நினைத்தால் கட்டளைகளால் தீமையை ஏற்படுத்துவானோ, அந்த ஆற்றல் லபீத் பின் ஆசம் என்ற யூத சூனியக்காரனுக்கு இருப்பதாக சலப்புகளாகிய நீங்கள் நம்புகிறீர்கள். எனவே நீங்கள் சிறுக்குதான் செய்கிறீர்கள், இணை கற்பித்தல் தான் செய்கிறீர்கள் என்பது தெளிவாக விளங்குகிறதா இல்லையா? இவர்களை முஸ்லிக்கேன்றாங்க, முஸ்லிக் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த மாதிரி ஒருவன் நம்பினால் முஸ்லிக் ஆகுவானா இல்லையா, சிந்திக்கணுமா இல்லையா? அடுத்ததாக என்ன சொல்கிறார்? துணை சாதனம் இல்லாமல் சில நன்மைகள் நடக்கும், தீமைகள் நடக்கும் என்று நாங்கள் நம்பத்தானே செய்கின்றோம், முஸ்லிம்கள் நம்பத்தானே செய்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தின் போது என்ன சொன்னார்கள்? இதா நஸலா அஹதுக்கும் மன்சிலன், நீங்கள் எங்காவது ஒரு இடத்துல பயணத்துல இறங்கிட்டீங்க என்று சொன்னா, ஃபல் யகுல் அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக், நீங்கள் இந்த துஆவை ஓதி கொள்ளுங்கள். என்ன துஆவை ரசூலுல்லாஹ் சொன்னானே, அல்லாஹ்வுடைய முழுமையான சொற்களின் மூலம் அவனுடைய படைப்பினங்களின் தீங்கிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? அப்ப இந்த சொல்லின் மூலமாக படைப்பினங்கள், ஜீவராசிகள், விஷ ஜந்துக்களுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு ஒருவனுக்கு கிடைத்து விடும் அல்லவா? இந்த இடத்தில் எங்கே துணை சாதனம் இருக்கிறது? பயங்கரமான ஆய்வு, மண்பகிக்கலியுடைய ஆய்வு. மண்பைகள் எல்லாம் இப்படித்தான் இருப்பீங்களா என்று சிந்திக்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு ஆய்வை முன்வைத்து விட்டார். இன்னும் அவர் சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாத்தை தழுவிய ஒரு மனிதர் வந்தார். அந்த மனிதர் வந்து அவர் இஸ்லாத்தை தழுவிய நேரத்தில் இருந்து அவருக்கு ஒரு வலி ஏற்பட்டதாக முறையிட்டார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய உடம்புல எந்த இடத்துல உனக்கு வலி ஏற்பட்டுச்சோ அந்த இடத்துல உன்னுடைய கையை வைத்துக் கொள். வக்குல் பிஸ்மில்லாஹி ஸலாசன், பிஸ்மில்லா அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்று மூன்று முறை கூறு. வக்குல் சபஹ மர்ராத்தின் அஊது பில்லாஹி வ குதிரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ ஹாதிரு, பிறகு நீ சொல்ல வேண்டும், அவனுடைய ஆற்றலை முன்வைத்து தற்போது உணர்கின்ற தீமைகளிலிருந்தும் இனிமேல் எனக்கு ஏற்படுவதாக அஞ்சுகின்ற தீமைகளிலிருந்தும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அவன் ஏழு முறை கூறட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? இங்கே எந்த துணை சாதனம் இருக்கிறது என்று கேட்கிறார். அதே போன்று சூரா ஃபாத்தியாக்கு அறிஞர் பிஜே விளக்கம் சொன்னாரே, புத்தகம் எழுதினாரே, அந்த புத்தகத்துல என்ன இருக்குது? ஒரு காஃபிர் கோத்திரத்தின் தலைவனுக்கு தேல் கொட்டுகிறது, தேலுடைய விஷத்தினால் பாதிப்புக்குள்ளான அந்த மனிதரை காப்பாற்றுவதற்கு நபித்தோழர் ஒருவர் தேல் கொட்டப்பட்டவர் மீது ஊதி சூரா ஃபாத்தியாவை ஓதி அவரை குணப்படுத்தி அதற்கான சில கூலிகளை பெற்றுக் கொண்டார் என்று வருகிறதா இல்லையா? இங்கே எந்த துணை சாதனம் இருக்கிறது என்று கேட்கிறார். ஒரு நாத்திகவாதி மட்டும்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமகுல்லா இந்த செய்தியை பதிவு செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தொட்டும் இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், நீங்கள் ஒரு இடத்திற்கு செல்கிறீர்கள் பயணம் சம்பந்தமாக, அந்த இடத்திலே நீங்கள் இறங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக் என்ற இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்வீர்களே ஆனால் எந்த விஷச்சந்துகளும் உங்களை தீண்டாது. அப்ப இந்த வார்த்தையை நீங்கள் ஓதினால் விஷச்சந்துகள் தீண்டாது என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்களா இல்லையா? இதே போன்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களிலே ஒரு நபர் நோயாளியாக இருந்தால்
அல்லாஹ்வின் தூதர் நோயாளிகளை சந்திக்க சென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். என்ன பிரார்த்தனை என்று சொன்னால், யா அல்லாஹ், உனது கிருபையை கொண்டு இந்த நோயை நீ நீக்குவாயாக, இந்த மதீனாவினுடைய மண்ணை கொண்டு இந்த நோயை நீ நீக்குவாயாக, யா அல்லாஹ், நீ இவருக்கு ஷிஃபா கொடுப்பாயாக என்று அல்லாஹுவின் தூதர் வலி ஏற்படக்கூடிய இடத்தில் கையை வைத்து சொல்வார்கள். அந்த வலி சென்று விடும். ஏதாச்சும் மருந்து மாத்திரை இருக்க, அவர் நாத்திகன் வருகிறான், என்னப்பா சொல்றீங்க, நோய்க்கு மருந்து போட்டா நோய் குணமாகலாம், நோய்க்கு டானி கொடுத்தா நோய் குணமாகலாம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், எந்த இடத்தில் வலி வருகிறதோ பிஸ்மில்லா என்ற வார்த்தையை மூன்று முறை சொல்லுங்கள். பிஸ்மில்லா 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 என்று மூன்று முறை சொல்லி, அவுது பி கலிமாத்தில்லாஹி வ குதரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர் என்ற இந்த வார்த்தையை ஏழு முறையை நீங்கள் சொன்னால் வலி குணமாகிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். என்ன மந்திரம் இது? மந்திரமா இல்லையா? இது அல்லாஹ்வினுடைய வார்த்தையா இல்லையா? இது மாத்திரம் அறிந்திருக்கிறதா? இன்னும் சொல்ல வேண்டுமையானால், சூரா ஃபாத்திகாவிற்கு அவர்கள் விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். அந்த விளக்க உரையிலே இமாம் புகாரி ரஹிமகுல்லாஹுனுடைய ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். நபித்தோழர்கள் ஒரு இடத்திலே தங்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அந்த ஊரினுடைய மன்னனுக்கு நோய் ஏற்பட்டு ஒரு விஷம் தீண்டி விடுகிறது. இப்பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அடிமை பெண்மணி இந்த நபித்தோழர்களிடத்தில் ஓடி வருகிறார். உங்களிலே யாராவது விஷத்தை இறக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? நபித்தோழர் எழுந்து செல்கிறார், அவருக்கு சூரா ஃபாத்திகாவை ஓதினார். சூரா ஃபாத்திகா ஓதப்பட்டது, அந்த நபரினுடைய விஷம் இறங்கப்பட்டது என்பதாக இவர்கள் ஏற்றுக்கொண்ட செய்தி. இப்ப நாத்திக சிந்தனையா கேட்கலாமா இல்லையா இந்த கேள்வி? இப்படி ஒருவன் சிந்திக்க முடியுமா? அப்ப சில வார்த்தைகளுக்கு அல்லாஹ் நாடினால், ரப்பு நாடும் பொழுது இந்த வார்த்தைகளினால் ரப்பு நோய்களை குணமாக்குவான், இந்த வார்த்தைகளினால் ரப்பு வலியை போக்குவான், அல்லாஹ் நாடும் பொழுது இந்த வார்த்தைகளினால் அல்லாஹ் விஷத்தை நீக்குவான். அப்படித்தான் ஒரு முஸ்லீம் நம்ப வேண்டும். இப்ப சூனிய விஷயத்தில் மாத்திரம் ஆரம்பத்தில் இப்படித்தான் இவர்கள் நம்பினார்கள். இதெல்லாம் நாங்க மறுத்தோமா? இதெல்லாம் இல்லை என்று சொன்னோமா? எதை எதோட நீங்க சம்பந்தப்படுத்துறீங்க? இவைகள் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள், இது மெட்டீரியல் சார்ந்த விஷயமா? இது ஒரு பொருள் சார்ந்த விஷயமா? இவைகள் அல்லாஹ்வுடைய வஹியின் மகத்துவம், அல்லாஹ்வுடைய வஹியின் மூலம் அருளப்படுகின்ற வார்த்தைகளின் மகத்துவத்தினால் ஏற்படுகின்ற நோய் நிவாரணம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை செய்தியின் அடிப்படையிலே வழிகாட்டுகின்ற வார்த்தைகளுடைய வலிமைகள், அதனால் ஏற்படுகின்ற நிவாரணங்கள், அதனால் ஏற்படுகின்ற பாதுகாப்பு அம்சங்கள், இதை புறச்சாதரம் இல்லாமல் சூனியக்காரன் சூனியத்தின் மூலம் பாதிப்பை ஏற்படுத்துகிறானே, அதோட நீங்க ஒப்பிடுறீங்களா? முதலில் நீங்கள் என்ன விளங்கணும் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் கூறுகிறான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். 17வது அத்தியாயத்தில் 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆனின் மூலமாக மனிதர்களுக்கு ரஹ்மத்தானதையும் நோய் நிவாரணத்தையும் நாம் அருளி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு நோய் நிவாரணம் தருகின்ற ஆட்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய வசனங்களின் வலிமை இருப்பதாக அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். இதை எப்படியோ இந்த சூனியக்காரனுடைய விஷயத்தோட நீங்க ஒப்பிட்டு பேசுவீங்க. இதை அல்லாஹ்வின் வசனங்களுடைய வலிமைகள், இதை சாதாரண ஒரு பொருளோட மெட்டீரியலோட நீங்க ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இன்னும் சொல்ல போனால் சிந்தியுங்கள், அல்லாஹ் தஆலா எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் துணை சாதனத்தை பயன்படுத்தவே மாட்டான் என்பதற்கு இது ஒரு ஆதாரம் இல்லையா? தேர் கொட்டினவனுக்கு மருந்து மாத்திரை பயன்படுத்தினால்தான் அந்த விஷத்தை நீக்க முடியும் என்பது மனிதனுடைய ஆற்றலில் இருக்கக்கூடியவை. ஆனால் அல்லாஹ்வுடைய வசனங்களின் மூலம் அல்லாஹ் வலிமையை வெளிப்படுத்துகின்ற நேரத்தில் அந்த மருந்து மாத்திரைகள் அவசியம் இல்லை, அல்லாஹ்வுடைய வசனத்துக்கே அந்த ஆற்றல் இருக்கிறது என்று அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நிவாரணம் அளிக்க நினைத்தால் துணை சாதனத்தை பயன்படுத்தவே மாட்டான். எந்த மெட்டீரியலை கொண்டு ஒரு மனிதனுக்கு நோய் நிவாரணம் கிடைக்குமோ அந்த மெட்டீரியல் இல்லாமலேயே அல்லாஹ்வுடைய வசனங்களை வைத்து அல்லாஹ் தஆலா நிவாரணம் வழங்குவான் என்பது இதன் மூலம் தெரிகிறதா இல்லையா? இதுதான் புறச்சாதனம் இல்லாமல் அல்லாஹ் தஆலா நன்மையை செய்வான் தீமையை செய்வான் என்பதற்கு தெளிவான ஆதாரமா இருக்குது. இதை கொண்டு வந்து அல்லாஹ் செய்கின்ற காரியத்தை நீங்க எதோட ஒப்பிடுறீங்க?
சூனியக்காரன் புறச்சாதனம் இல்லாமல் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவான். அது எப்படி இருக்குது தெரியுமா? அல்லாஹ் தஆலா தன்னுடைய வசனங்கள் மூலம் பிறருக்கு நோய் நிவாரணம் தருகிறானே, அல்லது அல்லாஹ் தஆலா பிறருக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுத்த நினைக்கிறானோ அந்த மாதிரி சூனியக்காரனும் பாதிப்பு ஏற்படுத்துட்டான், சூனியக்காரனும் நிவாரணத்தை கொடுக்கிறான் என்று நீங்க ஒப்பிட்டால் மீண்டும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறீர்கள். மீண்டும் சூனியக்காரனுடைய அந்த ஆற்றலை அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு இருக்கின்ற வலிமையோடு நீங்கள் ஒப்பிட்டு அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவர்களாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? இவங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாப்பு கோருகின்ற ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தா அந்த துஆவுடைய தரத்தை எந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க தெரியுமா? சூனியக்காரனுடைய அந்த சூனிய வார்த்தைகளின் தரத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். அல்லாஹ்வின் தூதர் வஹி மூலம் ஒரு சொல்லை கற்றுக் கொடுத்தால் அது சாதாரண ஒரு சூனியக்காரனுடைய சொல்லுக்கு ஈடாகுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே ஒரு வசனத்தை அருளியிருந்தால் சூனியக்காரனுடைய சொல்லுக்கு அந்த வசனம் ஈடாகுமா? சலஃபுகளே எங்க கொண்டு வந்து சூனியக்காரனை வசதி வச்சிட்டீங்க தெரியுமா? அல்லாஹுவின் வார்த்தைகளுடைய இடத்தில் கொண்டு வந்து வைத்து விட்டீர்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனைக்கான சொற்களுடைய இடத்தில் கொண்டு வந்து ஒண்ணுக்கும் உதவாத எந்த ஆற்றலும் இல்லாத போலி சூனியக்காரர்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னா உங்களுடைய இந்த சலவு சிந்தனை எந்த அளவுக்கு சிறுக்கானது என்பது தெளிவாக நிரூபணமாகிறது. அல்ஹம்துலில்லா, நீங்க பேசுங்க, உங்களை போன்றவர்கள் பேச வேண்டும். நீங்கள் அதிகம் அதிகம் பேச பேசத்தான் உங்களுடைய சிறுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுண்டு மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நீங்கள் பேசுகின்ற விஷயங்களை நாங்கள் விடுறதாக இல்லை, ஒவ்வொன்றுக்காக வருகிறோம். அடுத்ததா சொல்கிறார், என்ன சொல்கிறார்? இவர்கள் முஸ்லிம்களை முஷ்ரிக்குகள் என்றாங்க, சிஹரை நம்பியவர்களை முஷ்ரிக்குகள் என்றாங்க. புகாரி இமாம் அவர்கள் முஷ்ரிக்கா? புகாரி இமாம் அவங்களை கேட்டு அவங்கள முஷ்ரிக் இல்லைன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நுணுக்கமான சிறுக் என்றது என்ன எத்தி வைக்கப்படவில்லையாம். அப்ப 21st நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் நாங்கள் பிறந்ததனால தமிழ் பேசுவதனால நாங்கள் எப்படிதான் முஷ்ரிக் ஆகிட்டோம் என்று கேட்கிறார். இப்ப இவர்களினுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், சூனியத்தை நம்பியவர்கள் எல்லாம் காஃபிர்கள், இறைவனுக்கு இறைவனினுடைய இடத்திலே சூனியக்காரனை கொண்டு போய் வைத்து விட்டார்கள். அப்ப அடுத்த கேள்வி நமக்கு வருது, அட இமாம் புகாரி எல்லாம் இதை பதிஞ்சிருக்கிறாரு, இமாம் முஸ்லீம் எல்லாம் இதை பதிஞ்சிருக்கிறாரு, இப்ப நீ இந்த தமிழகத்துல பிறந்துட்ட, தமிழகத்தில நம்முடைய அடிப்படை நம்பிக்கை என்ன? மார்க்கம் முழுமை அடைந்து விட்டது 1400 ஆண்டுகளுக்கு முன்னர். இப்ப வந்து இவன் சொல்றானோ, நாங்கள் நுணுக்கமான இந்த செய்தியை கண்டுபிடித்து உங்களிடத்தில் நாங்கள் சொல்கிறோம், இதை நீங்கள் ஏற்றால் முஸ்லிம்கள், நீங்கள் மறுத்தால் காஃபிர்கள். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் எப்படி இந்த காதியானி சொல்றானோ இதே மாதிரி 1400 ஆண்டு காலமாக இந்த நுணுக்கமான சிறுக்கை யாருமே போதிக்காததினால், நாங்கள் பிறக்காததினால் அவங்கெல்லாம் முஸ்லிம்கள், நாங்க பிறந்து அவங்களினுடைய காலத்துல நாங்க இதை உபதேசமா செஞ்சு அவர்களும் இதை மறுப்பார்களே, ஆனால் உங்களை மாதிரி அவங்களும் காஃபிர் தான். பாருங்க, இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? நாம 21st நூற்றாண்டுல பிறந்துட்டோம், இதுதான் பிரச்சனை. அட 20th நூற்றாண்டு தப்பித்தவர் இவனை கபூர்ல வச்ச பிறகு பிறந்திருந்தா கூட நம்ம எல்லாம் சொர்க்கவாசிகள், நம்ம எல்லாம். இப்ப அந்த வீடியோ காமிக்கிறேன். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, 21st நூற்றாண்டுல பிறந்தது பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை என்ன தெரியுமா? நாம எல்லாம் தமிழ் பேசுறது பிரச்சனை. இந்த தெலுங்கோ, இந்த உருதோ, இந்த சைனீஸோ, இந்த அரபியோ தெரிஞ்சுச்சுன்னு வைங்களேன், நம்மளும் முஸ்லிமா. பெரிய ஒரு ஆய்வு, இவரும் ஒரு ஆய்வு புள்ளிதான், பெரிய ஒரு ஆய்வுக்குரிய ஒரு வாதத்தை முன்வைத்து விட்டார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நாங்கள் ஒருபோதும் முஸ்லிக் என்று சொல்ல மாட்டோம், அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவர் என்று நாங்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டோம். அவர்கள் இதை நம்பினார்களா இல்லையா, அவர்கள் எந்த விதத்தில் இதை புரிந்து கொண்டார்கள் என்பது நமக்கு அவசியமான ஒன்று அல்ல. அவர் தகவலை பதிவு செய்து விட்டு சென்றார் என்பதுதான் நம்முடைய கணக்கு. அவர் இதை நம்பி சிறுக்கு செய்தாரா இல்லையா, இதை ஏற்றுக்கொண்டாரா இல்லையான்றது நமக்கு அவசியம் இல்லை. அவர் பதிவு செய்து விட்டார், தகவலை பதிவு செய்து விட்டு தந்து விட்டார், அதை பத்தி ஆய்வு செய்ய வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் தாவா செய்வதற்கு சென்ற நேரத்தில் ஃபிரௌன் என்ற கொடுங்கோலன் கேட்டானே, உசைன் மன்பை எதை கேள்வியாக கேட்டாரோ அதே கேள்வியை ஃபிரௌன் என்ற கொடுங்கோலன் கேட்டான். என்ன சொல்லி கேட்டான்?
கால ஃபமா பாலுல் குரூனில் ஊலா, முன் சென்ற சமுதாயத்தினரின் நிலை என்ன என்று கேட்டார். அதற்கு மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? கால இல்முஹா இந்த ரப்பி, அது பற்றிய அறிவு என்னுடைய இறைவனிடம் இருக்கிறது. ஃபி கிதாபின், அவன் தெளிவாக பதிவேட்டில் பதிவு செய்து வைத்திருக்கின்றான். லா யலில்லு ரப்பி வலா யன்ஸா, என்னுடைய இறைவன் மறக்கவும் மாட்டான், தவறிழைக்கவும் மாட்டான். எவருக்கு எந்த கணக்க போடணும் என்றதே இறைவன் அழகாக பதிவேட்டில் பதிவு செய்திருக்கின்றான். அதை ஆய்வு செய்வதற்காக நான் அனுப்பப்படவில்லை. இதே பதிலை தான் உசைன் மண்டைக்கும் அவரை சார்ந்த சரப்புகளுக்கும் சொல்கிறோம். முன் சென்றவர்களுடைய நிலை என்ன என்பது நமக்கு அவசியம் இல்லை, தற்போது நமக்கு ஒன்று முன்வைக்கப்படுகிறது, அதனுடைய நிலை என்ன, அந்த நிலை எப்படி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்? நாங்கள் தமிழ் பேசுறதுனால முஸ்லிம்கள் ஆகிட்டோமாடா, 21 நூற்றாண்டுல பிறந்ததனால நாங்கள் முஸ்லிம்கள் ஆகிட்டோமாடா என்று வாய்க்கிலேயே கேட்கிறீரே. இதை நாங்களாக இட்டு கட்டி சொன்ன ஒரு நிலைப்பாடா? நுணுக்கமான சிறுக் என்பது நாங்களாக இட்டு கட்டி சொன்ன ஒரு நிலைப்பாடு அல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு யூதன் வந்தான். வந்து என்ன கேட்டான்? அன்ன யஹூதியன் அதன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு யூதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி, அல்லாஹ் நாடியதும் நீங்கள் நாடியதும் நடந்தது என்று சொல்கிறீர்கள், இதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டீர்கள் என்று சொன்னான். காபாவின் மீது ஆணையாக என்று நீங்கள் காபா மீது சத்தியம் செய்கிறீர்கள் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அந்த யூதனுடைய விமர்சனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். காபாவின் மீது சத்தியமாக என்று சொல்வது தவறு, அல்லாஹ் நாடியதும் நபிகள் நாயகம் நாடியதும் நடந்தது என்று கூறுவது தவறு என்பதை நபிகள் நாயகம் ஒப்புக்கொண்டு, இதன் மூலம் இணை கற்பித்தல் நடப்பதாக யூதன் சொன்ன விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ் என்ன கட்டளையிட்டார்கள்? ஃபஅமரஹுமுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் நபித்தோழர்களுக்கு, இதா அராது ஐ யஹ்லிஃபு, நீங்கள் சத்தியம் செய்வதற்கு விரும்பினால், ஐ யகூலு வரப்பில் காபா, காபாவின் இறைவன் மீது சத்தியமாக என்று நீங்கள் சத்தியம் செய்யுங்கள். அல்லாஹ் நாடியது நடந்து விட்டது, பிறகு நீங்களும் நாடினீர்கள் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போது இந்த இடத்தில் யூதன் எதை சிறுக்கென்று முன்வைத்தானோ அந்த விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டதனாலதான் அதுல ஒரு மாற்றம் செய்றாங்க. காபாவின் மீது சத்தியம் என்று சொல்லாம காபாவின் இறைவன் மீது சத்தியம் என்று சொல்லுங்கள். அல்லாஹும் நீங்களும் நாடியது நடந்தது என்று சொல்லாமல் அல்லாஹ் நாடியது நடந்தது, பிறகு நீங்களும் நாடினீர்கள் என்று பிரிக்கிறாங்க, சொல்ல மாத்துறாங்க. இதன் மூலம் சிறுக்கு நடந்ததை அல்லாஹுவின் தூதர் ஒப்புக்கொண்டார்கள், அதிலே திருத்தத்தை மேற்கொண்டார்கள். ஆனால் அவ்வளவு காலமாக அதை செய்து கொண்டு வந்த அருமை நபித்தோழர்களை பார்த்து நீங்கள் முஷ்ரிக்குகள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. காரணம், அதுவரைக்கும் அது எத்தி வைக்கப்படவில்லை. எப்போது எத்தி வைக்கப்படுகிறதோ அந்த நேரத்தில் திருத்தம் செய்யப்படுகிறது. திருத்தம் செய்யப்பட்டு அது சிறுக் என்பதனால இனிமை கொண்டு அதை சொல்லாதீர்கள், இப்படி சொல்வழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். இதே தானங்க நாங்க சொல்றோம், நுணுக்கமான சிறுக் என்றது எத்தி வைக்கப்பட்ட பிறகு மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று இவர்கள் கூறுகிறார்கள். புகாரி இமாமுக்கு இது எத்தி வைக்கப்படாததனால அவர் முஸ்லிம், தமிழ் பேசுறவர்களுக்கு எத்தி வைக்கப்பட்டதனால நாங்க முஸ்லிக்கு, என்னடா குழப்பீங்க என்று கேட்கறீங்களே. உங்களுக்கு ஹதீஸ் புரியாது, நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகள் உங்களுக்கு விளங்காது. ஹதீஸ்களை பாதுகாக்கிறோம் பாதுகாக்கிறோம் என்று வாய் வார்த்தைகள் விடுகிறீர்களே தவிர, உண்மையிலே நீங்கள் ஹதீஸ் பாதுகாவலர்களாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பொன்மொழியை ஏன் நீங்கள் சரியாக விளங்காமல் இருக்கிறீர்கள்? ரசூலுல்லாஹ் சிறுக்கென்றதை ஒப்புக்கொண்டாங்க, ஆனால் அதுவரைக்கும் அது எத்தி வைக்கப்படாததனால கவனம் செலுத்தப்படாததனால அந்த விஷயத்தை யாரு செய்து கொண்டு வந்தார்களோ அவர்களை முஷ்ரிக்குகள் என்று பட்டம் சூட்டாமல் திருத்தம் செய்வதற்கு வழிகாட்டுகிறார்கள். திருத்தம் செய்யப்பட்ட பிறகும் யாராவது பழைய நிலைப்பாட்டை தொடர்ந்தால் அவர்கள் முஷ்ரிக்குகளாகி விடுவார்கள். ஏனென்றால் அது சிறுக்கென்று அல்லாஹ்வின் தூதர் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். சஹாபாக்கள் தெரிந்து கொண்டார்கள்,
வரப்பில் காபா என்ற காபாவின் இறைவன் மீது ஆணையாக சத்தியமாக என்று சத்திய முறையை மாற்றிக்கொண்டார்கள், ஆணையிடும் முறையை மாற்றிக்கொண்டார்கள். அல்லாஹ் நினைத்ததும் நீங்கள் நினைத்ததும் நடந்தது என்ற முறையை மாற்றி அல்லாஹ் நாடியது நடந்தது, பிறகு நீங்கள் நாடினீர்கள் என்ற சொல் வழக்கத்தை மாற்றிக்கொண்டாங்க. எனவே அவர்கள் சிறுக்கு செய்யவில்லை. அறிவிக்கப்பட்ட உடன், எத்தி வைக்கப்பட்ட உடன் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த செய்தியை வச்சுதான் இந்த சூனியம் என்றது சிறுக்கு என்று உங்களுக்கு புரியல என்று சொன்னா நாங்க எடுத்து சொல்றோம். இது எந்த அளவுல சிறுக்குன்னு பாருங்க. நன்மை தீமை செய்கின்ற அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னு பாருங்க. அல்லாஹ் எப்படி காரியங்களை கட்டளைகள் மூலம் நிறைவேற்றுவான் என்றதை பாருங்க. இந்த ஆற்றல், புறச்சாதனம் இல்லாமல் நன்மை செய்கின்ற தீமை செய்கின்ற ஆற்றல், கட்டளைகள் மூலம் காரியத்தை சாதிக்கின்ற ஆற்றல் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இல்லை. அது சூனியக்காரனுக்கு இருக்கிறதாக நீங்க நம்புறீங்க. அப்படி நம்பினாலே அல்லாஹ்வுடைய ஆற்றலை நீங்க சூனியக்காரனுக்கு கொடுக்குறீங்க, இது சிறுக்காகுகிறது என்று நாங்கள் சொன்னால், இதை நீங்க புரியாம இவங்க சொன்னா சிறுக்கு, இவங்க சொல்லாட்டி சிறுக்கு இல்ல, நீங்க யார நையாண்டி பண்றீங்க தெரியுமா? அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி மொழியை நீங்கள் நையாண்டி செய்கிறீர்கள். சரியான செய்தி ஒன்ற சரியாக புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு துப்பு இல்ல, அதுக்குரிய அறிவு இல்ல. அவங்க முஷ்ரிக்கா, நாங்க முஷ்ரிக்கா, நாங்க முஷ்ரிக்காகிட்டோம். இமாம் புகாரி முஷ்ரிக்காகவில்லையா? இவருக்கு கவலை, இமாம் புகாரிய முஷ்ரிக்காக்கும் வரைக்கும் இவருக்கு தூக்கம் போவாது போல. இமாம்கள் முஷ்ரிக்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஒருத்தனை முஷ்ரிக்காக்கணும் என்றது எங்களோட வேலையா? இது எங்களுக்கு வேலை இல்ல. கொள்கை மேட்டரா சொல்லுவோம், விஷயத்தை சொல்லுவோம், இதுதான் கொள்கை. அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்யக்கூடாது. ஒருவன் சத்தியம் செய்கிறான், இது சிறுக்கு, எத்தி வைக்கணும். அவன் பாரம்பரியத்துல இது சரியான நினைச்சு செய்து வரலாம். ஒருவன் அல்லாவுக்கு இணை கற்பிக்க கூடிய தாயத்தை தொங்க விட்டுக் கொண்டிருக்கின்றான். அவன் குர்ஆன் வார்த்தைகளை தான் நாங்கள் தொங்க விட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று நினைத்து செய்து கொண்டிருக்கலாம். அவனுக்கு எத்தி வைக்க வேண்டும். மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஸ்ரக், யார் தாயத்தை தொங்க விடுவார்களோ அவர்கள் அல்லாக்கு இணை கற்பித்து விட்டார்கள். எந்த தாயத்தையும் தொங்க விடக்கூடாது, எடுத்து சொல்லணும், சொல்லி அவனை திருத்தணும். அதன் பிறகும் அவன் அதை செய்வானே ஆனால் அவன் சிறுக்கு செய்தான். இது எல்லாத்துக்கும் தான், சூனியத்துக்கு மட்டுமா? முஸ்லிம்கள் செய்கின்ற அனைத்து சிறுக்குக்கு இதுதான் என் நிலைப்பாடு. ஒருத்தன் மௌனத்தை ஓதுறான், அவன் அரபுல இருக்குது, அர்த்தம் புரியல. நபிகளாரை பெருமானாரை புகழ்கிறோம் என்று, புகழ் பாடுகிறோம் என்று நினைத்து பாடுகிறான். அதில் உள்ள சிறுக்கான வாசகங்கள் என்னன்னு அவனுக்கு தெரியல. அப்ப அவன் முஸ்லிக் ஆகிடுவானா? அவனுக்கு எத்தி வைக்கணும், சுட்டி காட்டணும், இதுல சிறுக்கான வார்த்தைகள் உண்டு. எனவே இதை நீங்க ஓதாதீங்க. இந்த மௌலூத் என்றது உருவாக்கப்பட்டது பிற்காலத்துல. இந்த வாசகங்களும் அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கிறதா வருது. எனவே இதை விட்டு விலகுக என்று சொல்லணும். எத்தி வைக்கப்பட்ட பிறகும் இல்ல, என்னோட பாரம்பரியத்துல செய்யறத நான் செய்வேன் என்று சொன்னா முஸ்லிக்குதான். அப்ப சிறுக்கு என்றது எல்லா விஷயத்திலும் எத்தி வைக்கப்பட வேண்டும். எத்தி வைக்கப்பட்ட பிறகு அவன் அதை மறுத்து விட்டு தொடர்ச்சியாக செய்வானே ஆனால் அவன் சிறுக்கு செய்கிறான். அப்ப முஸ்லிக் என்றது பட்டம் கொடுக்கிறது நம்முடைய வேலை இல்ல. ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல நடைமுறையில நமக்கு தேவைப்படுது. தொழுகை நடத்தணும், இமாம் ஜமாத்தை பின்பற்றணும், இமாம் சிறுக்கு செய்பவரா இல்லையான்னு பார்க்கணும். இந்த நேரத்துல அவர் எந்த நம்பிக்கையில் இருக்கிறார், அவருக்கு எத்தி வைக்கப்பட்டுள்ளதா இல்லையா, அவர் என்ன நிலையில் செயல்படுகிறார் ஆய்வு செய்ய வேண்டும். அதை ஆய்வு செய்து அவருக்கு தெளிவாக எத்தி வைக்கப்பட்ட பிறகும் இதற்கு வக்காலத்து வாங்குகிறார் என்றால், உசைன் மண்பையை போன்று சீருக்கு வக்காலத்து வாங்கினால் அந்த இமாம் பின்பற்றுவதற்கு தகுதியானவர் அல்ல. அவர் முஷ்ரிக்காகி விடுகிறார். அவரை முஷ்ரிக் என்று சமூகத்துல ஓரம் கட்டுறதுக்கு இல்ல, அவரை கொண்டு போய் நரகப்படுகொலையில தள்ளுவதற்கல்ல நாங்க இமாமை பின்பற்றணும். மா காணலை முஷ்ரிகீன் ஐய அம்ரோ மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல்களை நிர்வகிப்பதற்கு முஷ்ரிக்குகளுக்கு எந்த தகுதியும் இல்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டான், பள்ளி நிர்வாகத்தில் பிரதானமான நிர்வாகம் இமாம் ஜமாத் நடத்துவது. இமாம் ஜமாத் நடத்தும் அந்த பொறுப்பு முஸ்லிக்குகள் செய்யக்கூடாது. அதனால நம்முடைய இமாம் முஸ்லிக்கா இல்லையாண்டு பார்க்க வேண்டிய மார்க்க வழிகாட்டல் இருக்கின்றது. அந்த நேரத்தில் பார்ப்போம், அவனுடைய கொள்கையை பார்ப்போம், அவனுடைய நம்பிக்கையை பார்ப்போம், எத்தி வைத்தல் நடந்துள்ளதா இல்லையா என்று பார்ப்போம், பரிசோதனை செய்வோம். அந்த நேரத்தில் அவர் முஸ்லிக் என்று தெளிவாக விளங்கிவிட்டால், அவர் முஸ்லிக் என்பதற்குரிய ஆதாரம் நம்முடைய கைகளில் நிலவுகிறது என்று சொன்னால், அதனை வைத்து அவர் முஸ்லிக் ஆகிவிட்டார், எனவே அவரை பின்பற்ற முடியாது என்று நமக்கு மார்க்கம் வழிகாட்டுவதன் அடிப்படையில் அவரை விட்டு நாங்கள் ஒதுக வேண்டி வருவதனால அந்த இடத்துல மட்டும் முஸ்லிக் என்பதை தீர்மானிப்பதற்கு நாங்கள் தீர்மானிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதுல என்ன தவறு இருக்குது?
சுன்னத் ஜமாத்தில் உள்ளவர் ஒருவர் இமாம் ஜமாத் செய்கிறார், அவருடைய நிலை என்ன, அவர் சிறுக்கு செய்கிறார் என்பதற்குரிய ஆதாரம் உங்களிடம் இருந்தால் நீங்கள் அவரை பின்பற்றுவீங்களா? சிறுக்கு என்றது சுன்னத் ஜமாத்காரன் செஞ்சாலும் சரி, சலப்புகள் செஞ்சாலும் சரி, யாரு செஞ்சாலும் சிறுக்குக்கான காரியம் ஒருவரிடத்தில் இருக்குமேயானால் அவர் முஸ்லிமுக்காக விடுகிறார். அப்ப நுணுக்கமான சிறுக்க புரியாத நிலையில ஒருத்தர் வந்து செஞ்சிட்டார் என்று சொன்னா அவர் நாங்க முஸ்லிம் என்று சொல்ல மாட்டோம். ஆனா இந்த ஹதீஸின் படி எத்தி வைக்கப்பட்ட பிறகும் அந்த சிறுக்க தொடர்வாரையானால் அவரை முஸ்லிம் என்று சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? மார்க்கத்துல சிறுக்குதானே செய்யறார், முஸ்லிமுக்காகத்தானே இருக்கிறார் என்பது நம்முடைய நிலைப்பாடு. எனவே உசைன் மன்பை என்பவர் நாம் சொல்லக்கூடிய இந்த தெளிவான தௌஹீதை புரியக்கூடிய ஆற்றலில் இல்லை என்பது நமக்கு தெல்ல தெளிவாக புரிகிறது. முதலாவதாக நாங்கள் சொல்கின்ற ஏகத்துவம் என்னவென்பதை வாசித்து படியுங்கள். உரத்த குரலில், நாகரிகமற்ற வார்த்தைகளில் மேடைகளை வெடிப்பதற்கு நீங்கள் பேசினால் நீங்கள் சத்தியம் சொல்பவர்களாக கருதப்பட மாட்டீர்கள். சொல்லக்கூடிய வாதங்களும் ஆதாரங்களும் சரியானவைகளாக இருக்க வேண்டும். நாம் சொல்லுகின்ற இந்த நிலைப்பாடு மிகவும் தெளிவானது. சிஹரின் மூலம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம் நிகழ்கிறது என்பதை தெல்ல தெளிவாக நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் சரியாக புரியாததனால, நம்முடைய இந்த நிலைப்பாட்டை நீங்கள் சரியாக வாசிக்காததனால, அல்லது வாசிப்பதற்கும் புரிவதற்கும் உங்களுடைய அலஃபு வட்டாரம் தடையாக இருப்பதனால நீங்கள் இதை மறுக்கிறீர்களே தவிர, சாதாரண ஒரு பொதுமகன் இந்த விளக்கங்களை கேட்டால் தெளிவாக இஸ்லாத்தின் அடிப்படைகளை புரிந்து கொள்வார்கள். அடுத்ததாக உசைன் மன்பை என்பவர் அல்லாஹ் நாடினால் சூனியத்தினால் தாக்கம் வரும், இதை நம்புறது எப்படி மார்க்கத்துக்கு முரணா இருக்கும் என்ற மாதிரி சில வாதங்களை வைக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அதற்கான நமது விளக்கங்களை அடுத்த பாகத்திலே பார்க்கலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.